உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 2012 ரிலீஸ் ஆன தி டிக்டேட்டர் அப்படின்ற படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபேனாக இருப்பீங்க. பட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட இன்றைக்கி உலகம் முழுக்க அதுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பட்டாலாக இருக்குன்றதுக்கான ஒரு அபிப்பிராயம் இருக்கும். பட் உங்கள் எல்லாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன், இது வரைக்கும் ஒரு அவார்டு கூட எந்த ஒரு அவார்டு அகாடமியும் தரவே இல்லை. அதுக்கு பெரிய பெரிய வல்கரான சில பல காரணங்கள் இருக்குது. நான் வல்கர்னு சொன்னேன், ஓகே படத்தில் சில பல வல்கரான சீன் இருக்குது, இந்த மாதிரி படத்துக்கெலாம் நம்ம எதுக்கு அவார்டு தரணும்னு சொல்லி யோசிச்சிட்டாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இதை விட ரொம்ப வல்கரான படங்கள்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டு அவார்ட்ஸ் எக்கச்சக்கமாக குமிஞ்சிருக்கா ஹாலிவுட்டில். பட் இந்த படத்தில் செய்யப்பட்ட சில பல ப்ரொமோஷனுக்கான வல்காரிட்டினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்திருக்கு. தேவையில்லாமல் எக்கச்சக்கமான கவர்மெண்டெல்லாம் வம்புக்கு இழுத்துட்டாங்க. ஸோ ஒன்றுனா உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம், இப்படி ஒரு படம் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம், இந்த படத்தோட பேர் டிக்டேட்டர் அப்படின்றத பாராமவுண்ட் பிக்சர் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணும்போதே ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்கிறாங்க. அது என்னென்னா, இறந்த அதாவது தூக்கிலிடப்பட்ட ஈராக்கோட டிக்டேட்டர் மிஸ்டர் சதாம் ஹுசேன் அவரால் எழுதப்பட்ட சபிபா அந்த கிங் அப்படின்ற புக்கில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தை பேஸ் பண்ணி தான் நாங்கள் தி டிக்டேட்டர் அப்படின்ற படத்தை எடுக்கிறோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. பாராமவுண்ட் பிக்சர் கம்பெனியோட அத்தாரிட்டியே அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜேர்னலிஸ்டில் ஆரம்பித்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான மீடியா இதை வந்து பயங்கரமாக கவர் பண்ணுது. அது எப்படி அந்த புக்கை பேஸ் பண்ணி நீங்கள் படத்தை எடுக்க போச்சு, இன்னமும் கல்ஃபில் அந்த புக்கு மேலே எக்கச்சக்கமான விவாதங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு சமயத்தில் நீங்கள் இப்படி அந்த புக்கை பேஸ் பண்ணி படம் எடுக்கிறதுன்றது மக்களையும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைதியையும் உருக்குலைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாராமவுண்ட் பிக்சர் கம்பெனிக்கே அது ஒரு நெகட்டிவ் பேக்லாஸாக மாறிச்சு. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட். ஸோ ஒரே நாளில் அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசணுன்றதுக்காக இப்படி ஒரு காரியத்தை ஷாஷாபன்னா இப்படி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பாராமவுண்ட் பிக்சர் கம்பெனிக்கே சஜஷன் கொடுத்துருக்காரு. அவ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய வில்லத்தை நாங்கள் நடந்திருக்கினேன். ஸோ இது மொதல் நெகட்டிவ் பேக்லாஸ். ரெண்டாவது, இந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்கு சில பல இன்டர்வியூவை சாஷா பான் போய் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய இன்டர்வியூ வந்து இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்காரு. எல்லா இன்டர்வியூலையுமே தி டிக்டேட்டர் அப்படின்ற படத்தில் அலாதீன் எப்படி போய் பேசுகிறானோ, எப்படி அவனோட பிஹேவியர் இருக்குமோ அதே மாதிரியான வேஷத்தில் அந்த டிவி சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கேரக்டரே வந்து அங்கனக்கு இன்டர்வியூ கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு சிலர் இதை வந்து ரசித்தாங்க, இன்னும் ஒரு சிலர் முகம் சொல்லித்தாங்க. பிகாஸ் ரொம்ப வல்கராக அந்த இன்டர்வியூ வந்து போயிட்டு இருந்துச்சு. ரீசெண்ட் சாசாபவனோட அந்த பிஹேவியர் தான் அந்த டிக்டேட்டர் படத்தில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய அலாதீன் கேரக்டர் இந்த இன்டர்வியூ கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்ச அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது அவரை பொறுத்த வரைக்கும் ப்ராங்க் இல்லாட்டி ஜோக்குன்னு சொல்லலாம், ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட். ஸோ இது ரெண்டாவதான பேக்லஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, 2012 84th ஆனுவல் அகாடமி அவார்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கனக்க சாஷா பவன் அதே மாதிரி தான் டிக்டேட்டர் மாதிரியே வேஷத்தை போட்டுக்கிட்டு அங்கனக்க போயிருக்காரு. அந்த ஒரு ஃபங்க்ஷனையும் தன்னோட படத்துக்கு ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் போட்டு ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி ஒரு வேலையை பண்ணிவிட்டார். அது என்னென்னா, நார்த் கொரியாவோட கிம் ஜான் ஊன் அவரோட அப்பா. ஸோ அவரை வந்து இறந்ததுக்கப்புறம் உடம்பு எரிச்சிருப்பாங்களே, அந்த சாம்பல் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பலை கொண்டு வந்து, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னோட நண்பரோட அப்பா, எனக்கும் இவர் வந்து ஒரு நண்பர், எனக்கும் இவர் தான் வந்து கார்டியன், அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு என்னோடய நண்பரை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த ஹோஸ்ட் மேலே கொட்டிட்டார். ஸோ இது ரொம்ப பெரிய அவமானமாக பார்க்க போச்சு. அண்டு ஜேர்னலிஸ்டோட பட்டாளமே இதை வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டாக பார்த்தாங்க. அதனாலேயே 84th ஆனுவல் அகாடமி அந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்திலே பாதியோடு அவரை அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. உங்களால் எங்களோட அவார்ட்ஸ்க்கு வந்து அவப்பேர் உருவாது அப்படின்னு. இது மூணாவதான பேக்லாஸ். அண்டு கவர்மெண்ட்டே இவங்க வம்புழுத்துறாங்கன்னு சொன்னேன்ல. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் ரிலீஸ் ஆக போதுன்னு நினைக்கிறேன், மெக்சிகோவில் ஒரு சின்ன ப்ரொமோஷன் நடத்தியிருக்காங்க. அந்த ப்ரொமோஷன் மெக்சிகோவில் நடக்கிற அதே நாளில் தான் மெக்சிகோவோட பிரசிடென்டியல் எலெக்ஷனும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெக்சிகன் சிட்டிசன்ஸ் ஒரு பர்சனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ஆண்ட்ரிக் பீனா, அந்த எலெக்ஷனில் நிற்கிற ஒரு பிரசிடென்ட். ஸோ இவர் வந்து தன்னோட தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு ஸ்லோகன் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்லோகன் படி தான் நம்மளோட ஆட்சி நடக்கும், அண்டு நீங்களும் அப்படி தான் வாழணுன்ற மாதிரி ஒரு உத்வேகமான ஸ்லோகன். பட் சாஷா பவன் அங்கனக்க போய் அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் அவங்க நாட்டுக்கே வந்து ஒரு ப்ரொமோஷனை ஏற்பாடு பண்ணி அவங்க நாட்டு மக்கள் முன்னாடியே அந்த ஆண்ட்ரிக் பீனாவோட டைலாக்கை, அந்த ஸ்லோகனை ஸ்பூஃப் பண்ணி, ஐ மீன் கிண்டல் அடித்து அவங்க நாட்டு மக்கள் முன்னாடியே பேசிட்டு வந்துட்டார்.
ஸோ ஆண்ட்ரப்பினாவுக்கு எதிரான மக்கள் இதை வந்து ஆதரித்தாங்க. இதவே திருப்பி திருப்பி ரேடியோலையும் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. சில நபர்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, சில நபர்களுக்கு இது பிடிக்கல. ஆனால் பிடிக்காத நபர்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் ஆண்ட்ரப்பினா மெக்சிகோவோட முக்கியமான பிரசிடென்ட். ஸோ மெக்சிகன் கவர்மெண்ட்டே இதை வந்து அவமானமாக பார்த்தாங்க. அதுவும் ஒரு அமெரிக்கன் வந்து மெக்சிகன் மக்கள் முன்னாடி ஒரு மெக்சிகன் கவர்மெண்டோட பிரசிடெண்ட்டை அவமானப்படுத்தினது தன்னோட நாட்டுக்கே உருவான அவமானமாக வந்து பார்த்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கானுங்கன்னு பாருங்கள். அண்டு பாம்புன்னு தெரிஞ்சே வந்து அமெரிக்கா வளர்த்துச்சு, ஆனால் கடைசியில் அமெரிக்காவே அது வந்து கொத்த பார்த்துச்சுன்றது தான் ரியாலிட்டி. ஆக்சுவலி ஷாஷா பவன் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு சீன் வந்து யோசிச்சார். அது எப்படிப்பட்ட சீன்னா, த டிக்டேட்டர் அலாதீன் வந்து யூஎனில் போய் பேசுகிற மாதிரி, அது யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான பாராளுமன்ற மாதிரி கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ படத்தில் கூட நீங்கள் அந்த சீனை வந்து பார்த்துருப்பீங்க. அலாதீனோட பாடி டபுள் வாதியா வந்து ஒரு இண்டிபெண்ட் மக்களாட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடாக வந்து அறிவிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறத காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீனுக்கு முதல்ல உண்மையிலே இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூஎனில் தான் அது ஷூட் பண்ணுறதா இருந்துச்சு. அங்கே போய் பேசியிருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஒரு சீன் எடுக்கணும், நாங்கள் இங்கே எடுத்துக்கலாமா சொல்லி அந்த அத்தாரிட்டிகிட்ட கேட்டிருக்காங்க. பட் அமெரிக்கன் யூஎனோட அத்தாரிட்டிஸ் இல்லை, உண்மையிலே நிறைய டிக்டேட்டர்லாம் இங்கே வந்து பேசியிருக்காங்க, நீங்கள் இப்படி ஸ்பூப் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறீங்க, இந்த சீன்லாம் பார்த்தா எங்களுக்கு என்னமோ அந்த டிக்டேட்டரை அஃபெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து அமெரிக்கா மேலே அவங்க கோவப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, எங்களால் இதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஷாஷா பவன் இதை வந்து விடுறதா இல்லை. அதனால வந்து க்ரூமன் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோவில் போய் எப்படி யூஎன்கான செட்டப் இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கி அங்கனக்க சீன்ஸை வந்து எடுத்துட்டாங்க. அதை தான் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தை ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணும்போது யூஎனோட அத்தாரிட்டியை பயந்துட்டாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் பார்க்குறக்கு அது யூஎன் மாதிரியே இருக்குது. ஸோ மேபி இவங்க வேறு யூஎனில் எடுக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஆர்டிக்கல்லாம் கூட வந்திருக்கு. ஸோ மேபி மற்ற நாட்டோட டிக்டேட்டர் அமெரிக்கா மேலே இதனாலே கோவப்படுவாங்களோ, நம்ம வந்து இவங்களுக்கு இங்களுக்கு ஷூட் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. ஆனால் பெருசாக அவங்க நினச்ச பிரச்சனை எதுவுமே வந்து நடக்கலை, தேங்க் காட். ஸோ இப்படிப்பட்ட பல வகையான காரியத்தை இவங்க பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவார்ட்ஸ் குரூப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டை வம்பிழுத்துருக்காங்க, மக்களை அவமானப்படுத்திருக்காங்க, முகம் சுளிக்க வச்சுருக்காங்க. அந்த படமும் ஒன்றும் பெருசாக சமுதாயத்துக்கு தேவையான படம் ஒன்றும் அதில் கருத்தாக சொல்லப்படல. இதுக்கு அவார்டு கொடுத்து ஊக்குவிச்சோன்னா இவங்க பண்ண இந்த ப்ரொமோஷன் மாதிரியான கேவலமான விஷயங்களையும் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இவங்களுக்கு அவார்டு தரது அந்த அவார்டுக்கே வந்து கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இன்ன வரைக்கும் அவார்டே கொடுக்கல. பட் மக்கள் எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கு ரசிகன், நான் தான் பெரிய ஒரு அவார்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் இந்த படத்துக்கு ஒரு அவார்டா? உங்களோட லவ்வை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கீங்களா? இல்லை இந்த படத்தை எதிர்க்கிறீங்களா? கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ரிஷோகன்.